ஹாய் ஹலோ வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சன் டிவியில் மாசா ஓடிச்சுக்கக்கூடிய எதிர்நீச்சல் சீரியல் நடிச்ச ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்டரோட கம்பேரிஷன் பற்றி பார்க்கலாம். நேம் பிரியதர்ஷினி, கமலேஷ் நிக் நேம். இவங்களை பிடி அண்ட் பிரியான்னு கூப்பிட்றாங்க. இவங்களை கமல் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா பிரியா ஆக்ட்ரஸ் அண்ட் ஆங்கராக இருக்காங்க. இவர் ஆக்டர் அண்ட் மாடலாக இருக்காரு. ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா கூலங்கள் சீரியல் மூலம் இவங்க செம ஃபேமஸ்ங்க. அதை தவிர பல ஷோ ஆங்கர் பண்ணியிருக்காங்க. கமலேஷ் ஆனந்தம் அண்ட் இப்போ நடிச்சிட்டு இருக்க எதிர்நீச்சல் சீரியல் மூலம் சூப்பர் சூப்பர் மாஸ் டூப்பர் ஹிட் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு செம சூப்பராக நடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன், இவங்க 4 ஜூன் 1978ல பிறந்திருக்காங்க. இவர் செப்டம்பர் 1971ல பிறந்திருக்காரு. பிறந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சென்னையில் பிறந்திருக்காங்க. இப்போ பிரியதர்ஷினிக்கு 44, இவருக்கு 51 வயசாகுதுங்க. அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரெண்டு பேர்த்துடைய ஹோம் டவுனுமே சென்னை தான். நீங்கள் இந்த சீரியல் பார்ப்பீங்களா, உங்களுக்கு பிடிக்குமா, அண்ட் இந்த சீரியலுக்கு கூடிய 4 பேரில் எந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் இன்ஃபர்மேஷன், ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி 165, இவர் 173 இருக்காரு. வெயிட்னு பார்த்தீங்கன்னா இவங்க 62, இவர் 88 கேஜிஸ் இருக்காரு. ஹேர் கலர்னு பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினிக்கு பிளாக் கலர்லையும் இவருக்கு ப்ரௌன் கலர்லையும் இருக்குங்க. ஐஸ் கலர்னு பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினிக்கு ப்ரௌன் கலர்லையும் கமலேஷ்க்கு பிளாக் கலர்லையும் இருக்குங்க. அண்ட் இந்த சீரியலில் நம்ம பிரியதர்ஷினி டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராமத்து லாங்குவேஜ் பேசியிருப்பாங்க. அந்த லாங்குவேஜ் அவங்க பேசுகிற விதம், அவங்களுடைய நடிப்பு திறமை, இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட் ரிலீஜியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஹிந்து மதத்தை சார்ந்தவங்க. பிரியதர்ஷினியுடைய அப்பா நேம் நீலகண்டன் தேவர். கமலேஷ் அவங்களுடைய அப்பா நேம் அவர் டீட்டெயில்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. மேரேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. இவங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் ரமணா கிஷோர். கமலேஷுடைய ஒய்ஃப் நேம் சிந்துஜா. நெக்ஸ்ட் குழந்தைகன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே குழந்தைங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த சீரியல் ரீல் பேருடைய மற்ற இன்ஃபர்மேஷன் பற்றி எல்லாம் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி இன்ஃபர்மேஷன், அதில் ஃபஸ்ட்டு ஸ்கூலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி எங்கே படிச்சிருக்காங்கன்னா செட்டிநாடு வித்யாசரமில் படிச்சிருக்காங்க. இவர் எஸ்எம்எஸ் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. இவருமே அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் பண்ணியிருக்காரு. எஜுகேஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி கிராஜுவேட் அண்ட் கமலேஷும் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க. இன்ட்ரோடக்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இன்ட்ரடியூஸ் ஆனது தாவணி கனவுகள் அப்படிங்கிற ஃபிலிம் 1984ல் அண்ட் அக்னி பரீட்சை அப்படிங்கிற ஃபிலிம் அப்படிங்கிறதுலையும் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. இவர் செல்லமே சீரியல் மூலம்தான் செம ஃபேமஸ் ஆகியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அதர் லாங்குவேஜில் கூட ஒரு 2-3 சீரியல் பண்ணியிருக்காருங்க. செல்ஃப் இன்ஃபர்மேஷன், அதில் பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஆக்டர்னா இவங்களுக்கு பிடிச்சது ரஜினி அண்ட் அஜித். இவருக்கு பிடிச்சது ரஜினி அண்ட் பிரகாஷ் ராஜ். ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினிக்கு பிடிச்சது நயன்தாரா அண்ட் ஆலியா பட். கமலேஷ்க்கு பிடிச்சது காஜல் அகல்வார் அண்ட் த்ரிஷா. ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினிக்கு பிடிச்ச இடம் ஜெர்மனி அண்ட் கிரீக். இவருக்கு பிடிச்ச இடம் லண்டன். ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க விரும்பி சாப்பிட்றது இட்டாலியன் அண்ட் சவுத் இந்தியன் டைப்ஸ் ஆஃப் ஃபுட். இவருக்கு பிடிச்சது சவுத் அண்ட் இட்டாலியன் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் பிடிச்சிருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம இவங்க ரெண்டு பேர்த்துடைய அதர் அண்ட் சினிமா இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினியை பொறுத்த வரைக்கும் மியூசிக் கேட்குறது, ட்ராவலிங், ஷாப்பிங் போகிறது, இது எல்லாமே. கமலேஷ்க்கு பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுறது அண்ட் மியூசிக் கேட்குறது. நெக்ஸ்ட் டோட்டல் சீரியல்ஸ், மூவிஸ் அண்ட் ஷோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி இது வரைக்கும் 4 ஃபிலிம் அண்ட் 12 சீரியல் அண்ட் பல ஷோ ஆங்கர் பண்ணியிருக்காங்க. இவர் 24 சீரியல் அண்ட் 3 ஃபிலிம் பண்ணியிருக்காரு எல்லா லாங்குவேஜும் சேர்ந்து. சேலரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 10 lakhs 5 crore வரைக்கும் வாங்குறாங்க. கமலேஷ் 10 lakhs 2 crore வரைக்கும் வாங்குறாரு. அசட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி கிட்ட 175 crores, இவர்கிட்ட 89 crores இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாவண்யா.